ஹே ஹலோ, வெல்கம் கைஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரைலர் எதுன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருக்கிற டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட். இந்த படத்தோட மோஷன் டீசர் இப்போ தான் வந்து தெலுங்கு சினிமாஸில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 வீக் முன்னாடி மூவியோட டீசர் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக தெரிய வருது. அதாவது இது வந்து ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவி. டீசர் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் கிளிம்சஸ் அதில் நல்லா தெரிய வருது. அதாவது பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன் ஸ்பை, அவர் இந்தியாவை எப்படி வழிநடத்த போகிறாரு, இல்லை பிரிட்டிஷுக்காக அவங்க எப்படி வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இந்த கதையோட ஸ்டோரியாக இருக்கலாம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நந்தமுரி கல்யாணராம். அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நந்தமுரி கல்யாணராம் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது என்டிஆர், நம்ம ஊரில் எம்ஜிஆர் மாதிரி ஆந்திராவில் என்டிஆர், என்டிஆருடைய பேரன். அதாவது என்டிஆருக்கு 2 பேரன்கள், ஒருத்தர் ஜூனியர் என்டிஆர், இன்னொருத்தர் வந்து நந்தமுரி கல்யாணராம்ங்கிற இவர். இவர் வந்து அண்ணன், தம்பி தான் வந்து ஜூனியர் என்டிஆர். அவர் அங்கே ஆந்திராவில் ஆல்ரெடி பல படங்கள் நடிச்சிட்டாரு. இவர் அங்கே இப்போ தான் சில படங்கள் நடித்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. இவர் தான் வந்து அண்ணன். டீசர் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் கிளிம்சஸ் அதில் நல்லா தெரிய வருது. அதாவது பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன் ஸ்பை, அவர் இந்தியாவை எப்படி வழிநடத்த போகிறாரு, இல்லை பிரிட்டிஷுக்காக அவங்க எப்படி வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இந்த கதையோட ஸ்டோரியாக இருக்கலாம். முதல்ல ஸ்பை, எஸ்பியனாஜ், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸ்பை அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உளவாளி, அவன் பேர் ஸ்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்பியனாஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உளவு அப்படின்னு அர்த்தம். உளவு அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தரை பற்றி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி அவரை நமக்கு அடிமையாக ஆக்குவதோ, இல்லை நமக்கேற்ற மாதிரி அவரை ஆட்டி படைக்கிறதோ, இதுக்கு பேர் எஸ்பியனாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்த ஒரு ஸ்பை யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹாலிவுட் மூவிஸ்லலாம் வர பார்த்தீங்களா, ஜேம்ஸ் பாண்ட் 007, அவர் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பை. அதே மாதிரி இந்தியாவிலேயும் சில ஸ்பைஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பைஸ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் ஒருத்தர் நமக்கு கொஞ்சம் தேடி பார்க்கும்போது தெரிய வருது யாருன்னு பார்த்தோம்னா, பகத்ராம் தல்வார் அப்படிங்கிற ஒரு ஸ்பை இருந்திருக்கார். அவர் இந்தியாவோடைய ஸ்பை. எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பத்தான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹிந்து பத்தான்ஸ். அதாவது பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பார்டர் ஒரு காலத்தில் இந்தியாவாக இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பத்தான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஸ்பையாக இருந்திருக்கார். நார்மலாக ஸ்பைன்னு ஒருத்தரை கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு நாட்டுக்கு உளவாளியாக இருப்பாங்க. ஒரு வேளை மாற்றி போய் இன்னொரு நாட்டுக்கு அவர் உளவாளியாக இருந்துட்டார், அதாவது எதிரி நாடுகள் 2 நாட்டுக்கும் உளவாளியாக இருந்தாங்கன்னா, அவங்கள டபுள் ஏஜென்ட் சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. ஆனால் நம்ம பார்க்குற இந்த இந்தியன் ஸ்பை இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து டபுள் ஏஜென்ட் கூட கிடையாதுங்க, குவிண்டிபிள் ஸ்பை. அதாவது குவிண்டிபிள் ஸ்பைனா, ஒரு நாட்டுக்கு உளவு பார்க்கலங்க, 4-5 நாட்டுக்கு ஒரே நேரத்தில் உளவு பார்த்துருக்காரு. ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா, பிரிட்டிஷ், யூஎஸ்எஸ்ஆர், இந்த மாதிரி 5-6 நாடுகளுக்கு அவர் ஒரே நேரத்தில் உளவு பார்த்து தகவல் சேகரித்து கொடுத்துருக்காரு மற்ற நாடுகளுக்கு. சரிப்பா, இப்போ எதுக்கு அந்த பகத்ராம் தல்வார் பற்றி ஸ்டோரியெல்லாம் இப்போ நீ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டெவில் அப்படிங்கிற ஒரு டீசரை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த மாதிரி குவிண்டிபிள் ஸ்பைஸ், அதாவது எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கிற ஸ்பைஸ் பற்றியான படமாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய யூகம். படம் வந்தால் தான் நமக்கும் தெரிய வரும் இது வந்து அதை பற்றி பேஸ்டான கதையா இல்லை வேற கதையா அப்படிங்கிறது. கைஸ், ஒரிஜினல் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ், தேங்க்யூ.